கொடுக்கும் தம்பையானது சின்னசாமி மேல் குடைக்க இல்லறத்தில் கடவுளாக அருள் படைக்கும் என்று எண்ணுகிறோம். மாதிரி குல தாயக விளங்கம் பழனியம்மா அவர்கள் படம் கொடுத்திருக்கின்றார். அவங்க அப்பா தந்தையாகிய பெரியசாமி அவர்களோ பெருமையை நினைக்காத்தில் வச்சுக்கணும் என்று எண்ணுகிறோம். அருமை தாயாக விளங்கும் பெருமாமையார் படம் கொடுத்திருக்கின்றார். இறைவனடி சேர்ந்திருக்கக்கூடிய சின்னசாமி அவர்களோ அவருடைய மனதில் இருந்து கடவுளாக அருள்படைக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். சின்னமுன்னம்மையார் மனம் கொடுத்திருக்கின்றார். இறைவனை சேர்க்கக்கூடிய சின்னசாமி அவர்களோ அன்னார்கள் மனதில் இருந்து வாழ்வழித்து ரசிக்கணும் என்று வேண்டி பிரார்த்திக்கிறோம். ராதா அவர்கள் கூட படம் கொடுத்திருக்கின்றார். ராதா அவர்கள் தன்மையானது தன்னுடைய தந்தையாக இருந்து தரணி என்று சொல்லக்கூடிய உலகத்தில் புகழ் பெற்று நம்மை எல்லாம் பெற்றெடுத்தாரே, இன்றைய நாளையில் இறைவனை சேர்ந்து விட்டார் என மனவர்த்தன் படம் கொடுத்திருக்கின்றார். அவருடைய ஆத்மா சாத்தி அடைய வேண்டும் என்று விண்ணுகிறோம். சிவத்தா மையார் மனம் கொடுத்திருக்கின்றார். அவருடைய மாமியாரக விளங்கும் கோட்ட மாறி மேல் உடைக்க கோட்ட மாறி அவர்களோ மனதிலே இருந்து அருள்வளைக்கணும் என்று விண்ணுகிறோம். பூங்கான் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். பூங்கான தன்மையானது எல்லோரையும் விடைத்து சொர்க்கம் அடைந்திருக்கக்கூடிய சின்னசாமி அவர்களோ கடவுள் தன்மையில இருந்து காத்து ரசிக்கணும் என்று விண்ணுகிறோம். எங்கள் நண்பர்களே, நண்பர்களே, நாடக கலா ரசிகர்களே, அச்சிய பாத்திரம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அன்றைய நாளையிலே பாஞ்சாலி அம்மனைக்கு உடைத்தாராம் சூரிய பகவான். அச்சிய பாத்திரம் எங்கள் முன்பே வருகிறது. எங்களால் முடிந்தவர்கள் இதில் காணிக்கையாக படத்தை கொடுக்கலாம் என்று என்னுடைய குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பெரியம்மா அம்மையார் கொடுக்கும் தன்மையானது பெரிய சமயங்கள் கிடைக்க பெருமையாக காத்து ரசிக்கும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். உயர்த்திருவாளர் முனுசாமி கொடுக்கும் தன்மையானது சஞ்சீவ் மேல் கிடைக்க சஞ்சீவனுடைய ஆத்மா சாத்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி இருந்தாலும் அந்த விருதினுடைய தம்பியாக லட்சுமணன் இருக்கின்றான். அதி சீக்கிரமாக அழைத்துவார். ஆகட்டும்.
வணக்குதான் தலைக்கலகை. அப்படி இருந்தாலும் இந்த தெய்வீக போல திருச்சபை நாடி வருகிற போது அடியாள் யாரு என்னுடைய பெயர் என்ன, இதற்காக வந்திருக்கிறேன், நான் யாருமே பார்க்க வேண்டும். அப்படி இருந்தாலும் தசரதம் வத்திக்கும் சுமித்ரா அம்மையாருக்கும் நான் பிள்ளையாக பிறந்த என்னுடைய பேரோ லட்சுமணன். லட்சுமணன் அப்படி இருந்தாலும் நான் யாருடைய அம்சத்தில் பிறந்தேன்னு தெரியுமா? ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய ஓஹோ ஆதிசேஷன் அம்சத்தில் பிறந்தபடியானால் என்னுடைய பேரோ லட்சுமணன். அப்படி இருந்தாலும் இரவலம் பகலும் பதினாலு வருடம் பதினான்கு வருடம் பதினான்கு வருடமாக தூக்கம் இல்லாமல் உண்ண உணவம் இல்லாமல் என் அண்ணாவுக்காகவும் என்னுடைய அண்ணனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சீதை என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்காகவும் இருவருக்கும் நான் தூக்கம் இல்லாமல் நான் வாழ்ந்து வருகிறேன், காவல் காத்து வருகிறேன். அதுக்குதான் சாமி இப்படி ஆயிட்டு நாலு வருஷம் சாப்பிடாம எப்படி சாமி மச்சான்னு அப்படி இருந்தாலும் இவ்வாறு வந்தேனே இன்று நாளையில் பார்த்தால் அதி வேகமா ஓடி ஓடி வருகிறாயே என்னப்பா காரணம்? அண்ணாளித்திருக்கிறார் அண்ணாளித்திருக்கிறார் ஐயா. அண்ணாவை பார்க்க வேண்டும் என்றால் எவ்வாறு பார்க்க வேண்டும் சொல்றேன். இந்நாளையில் பார்த்தால் என்னுடைய அண்ணனாக பட்டவர் தம்பி லட்சுமணா என்று அழைத்திருக்கிறார். ஐயா தம்பி வர வேண்டும் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அண்ணாவை பார்க்க வேண்டும் என்றார். தம்பி லட்சுமணன் வந்திருக்கிறார், அதனால அதிக ரகத்தொடர்ந்து தம்பி லட்சுமணன் எப்படி தெரியாமல் இடைவிடாமல் அருகாமல் இருக்கக்கூடியவர் அண்ணன் நினைத்திருக்கின்ற சீதை கேட்டவுடனே ஒருவரையும் நினைக்கிறார். வர சொல் அண்ணா மறுபடி உத்தரவு. அப்படியா அவன் தான் எழுந்திரும் எழுந்திரும்.
தம்பி லட்சுமணாக ராமனாகி அண்ணன் அழைத்திருக்கின்றார். அழைத்திருக்கிறார். செய்தியை கேட்டதும் ஆமா உடோடி இவனுடைய பாதத்தை ஆமண்ணா மனதுடனே மரியாதையுடனே வணிந்திருக்கின்றார். ஆமண்ணா அதனால் ஆமா புவனம் என்று சொல்லக்கூடிய இந்த குவளையத்தில் உலகத்தில் என்னுடைய அருளாசி பெற்று ஆமா நீ எவ்வாறு இருக்க வேண்டும் சொல்லுகிறேன். மாலம் மாலே